வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து நம்மளுடைய தோட்டத்தில் சில செடிகளை வந்து பூக்களுக்காக வளர்ப்போம், சில செடிகளை காய்கறிகளுக்காக வளர்ப்போம், சிலதை பழமரங்களாக கூட வளர்ப்போம். அந்த மாதிரி நிறைய செடிகளை வந்து நம்ம தோட்டத்தில் வீட்டு தோட்டங்கள்லையும் மாடி தோட்டங்களையும் வளர்க்குறோம். ஆனால் சில செடிகளை அதனுடைய இலைகளுக்காக மட்டும், அதனுடைய இலைகளுடைய அழகுக்காக மட்டும் சில செடிகளை வளர்க்குறோம். அந்த மாதிரி ஒரு செடி தான் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த செடி, யூஜீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்ஜ் யூஜி அப்படின்னா புதர் வகை செடி அப்படின்னு அர்த்தம். இந்த செடியோட விஞ்ஞான பெயர் பார்த்தீங்கன்னா யூஜீனியா யூனிஃப்ளோரா. இதை வந்து சைஜியம் கூட இன்னொரு பெயர் சொல்லுவாங்க. ஆனால் காமனாக வந்து இதை யூஜீனியான்னு சொல்லுவாங்க. நர்சரியிலேயுமே யூஜீனியா செடிகள்னு தான் சொல்லுவாங்க. இந்த செடியோட ஸ்பெஷாலிட்டியே இதோடைய தளிர் இலைகள் தான். தளிர் இலைகள் பாருங்கள் எவ்வளோ ஒரு கிளாஸியாக, ஒரு கலர்டாக, ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த தளிர் இலைகள் வந்து சில செடிகளில் வந்து நல்ல ரத்த சிவப்பு கலரில் இருக்கும், அதை ரெட் யூஜீனியான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லைட்டாக ஒரு ஆரஞ்சும் ரெட்டும் மிக்ஸ் ஆன கலரில் இருக்குது. இந்த செடிகளை வந்து மெயினாக எதுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னா, இது வந்து நல்லா வளரும். ஒரு கிட்டத்தட்ட 15 அடி வரைக்கும் கூட ஹை போகும். இதுல வந்து பழங்கள் கூட காய்க்கும் சொல்றாங்க. இந்த சைட்ல காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டியா சிவப்பு பழங்கள் கூட இருக்கும். அது சாப்பிடக்கூடிய பழங்கள் தான். இந்த பழங்களை வந்து ஜாம் ஜெல்லி தயாரிக்கிறதுல கூட யூஸ் பண்றாங்க. இது வந்து நல்ல ஒரு மெடிசினல் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வீடுகள்லையும் மாடி தோட்டங்கள்லையும் இந்த செடியோடைய அழகுக்காக, அந்த தளிர் இலைகளுக்காக தான் நம்ம வந்து வளர்க்குறோம். நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையரும் கூட. இந்த செடியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நாள் ஆயிடுச்சுன்னா இந்த செடியோட இலைகள், தளிர் இலைகள் வந்து நிறம் மாற ஆரம்பிச்சிடும். மாறி இந்த பக்கத்து செடியில் இந்த பார்த்தீங்களா ஒரு லைட் க்ரீன் கலரில் ஆகி அதுக்கப்புறம் டார்க் க்ரீன் கலரில் இந்த இலைகள் வந்து மாறிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அப்பப்போ ப்ரூன் பண்ணிட்டு இருக்கணும். ப்ரூன் பண்ணும்போது அந்த தளிர் இலைகள் வந்து கலராகவே இருக்கும். இதில் நிறைய வெரைட்டிஸ் வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இது வந்து அந்த பியூர் வெரைட்டி, இது வந்து வேரிகேட்டட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. வேரிகேட்டட்னா அந்த இலைகளில் வந்து ரெண்டு கலர் தெரியும், நல்லா உத்து பார்க்கும்போது தெரியும். தளிர் இலைகளில் வந்து அவ்வளோ தெரியாது. முத்துன இலைகளில் வந்து அந்த வேரிகேஷன் தெரியுது பார்த்தீங்களா. இதை வந்து வேரிகேட்டட் யூஜீனியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து நான் இப்போ உள்ளது, இதுக்கு முன்னாடி உள்ள கிளிப்பிங்ஸு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே தளிர் இலைகள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும், கிளாஸியாக இருக்கும். இந்த செடிகள் யூஜீனியா செடிகள் எல்லாமே நம்ம வந்து மற்ற செடிகளுக்கு இடையில ஒரு பார்டர் செடியாக ஒன்று போல ஒரு 10-15 தொட்டியில் வரிசையாக அடுக்கி வச்சு வளர்க்கும் போது அந்த பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடிகளை வந்து ப்ரூன் பண்ணி விடணும். நம்ம விரும்பின ஷேப்பில் வந்து அப்பப்போ ப்ரூன் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பிக்சர்ஸில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய பெரிய கார்டன்ஸ் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த யூஜீனியா செடிகளை வந்து ப்ரூன் பண்ணி ஷேப் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் லாஸ்ட் இயர் சிங்கப்பூர் போயிருக்கும் போது கூட அங்க கூட பார்த்தேன், எங்க பார்த்தாலும் யூஜீனியா செடிகள் வந்து வச்சிருக்காங்க. இந்த செடிகளை வந்து முழு சூரிய வெளிச்சத்தில் வைக்கணும். நல்ல வடிகால் வசதியுள்ள மண் கலவையில் வைக்கணும். நார்மலாக எல்லா செடிகளும் வைக்கிற மாதிரி அதே மாதிரி மண் கலவை யூஸ் பண்ணால் போதும். ஒரு பங்கு தோட்டத்து மண், ஒரு பங்கு கொக்கோபீட், ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு தொழு உரம், கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு. இந்த மாதிரி கலவையில் வச்சாலே போதுமானது, செடிகள் நல்லாவே வளரும். அதிக அளவில் உரங்கள் எதுவும் கொடுக்கணும்னு தேவையில்லை. நைட்ரஜன் ரிச்டு கண்டென்ட் உள்ள சாண உரம் கொடுத்தாலே போதுமானது. அப்பப்போ 2 மாதத்துக்கு ஒரு கை, இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட ஒரு கைப்பிடி சுற்றி போட்டு விட்டால் போதும். இடையில வந்து நம்ம வந்து வேற வீட்டில் கம்போஸ்ட், கிச்சன் கம்போஸ்ட், வெர்மை கம்போஸ்ட் அந்த மாதிரி இருந்தால் கூட போட்டு விடலாம். இந்த உரம் தான் கொடுக்கணும் அப்படிலாம் கண்டிப்பெலாம் கிடையாது. இந்த செடிகளுக்கு பூச்சி தாக்குதல்னு எதுவுமே வர்றதில்ல. வளர்க்குறது ரொம்ப ஈஸி, மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஒரு செடி வளர்க்கணும் ஆனால் அதுக்கு வந்து என்னால் அதிகளவு மெயின்டைன் பண்ண முடியாதுன்றவங்க வந்து இந்த செடிகளை வளர்க்குறோம். இதில் பூக்கிற பூக்கள் கூட நம்ம தேனீக்களையும் ஈர்க்கும், அட்ராக்ட் பண்ணும். அதனால் மாடி தோட்டங்களையும் வளர்க்கலாம். இந்த செடி வந்து நம்ம வீட்டில் வந்து பார்டர் செடியாக நல்லா ப்ரூன் பண்ணி விட்டு அழகாக ஷேப் பண்ணி வச்சுருக்கும் போது மற்ற பச்சை இலைகளுக்கு இடையில் இந்த செடி ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட் எல்லாம் கூட பார்த்தா இது என்ன செடின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய செடி இது. இந்த செடிகளை வந்து நம்ம ஆன்லைன் நர்சரிஸில் வாங்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், இல்லைன்னா இந்த ஹோம் கார்டன் வச்சுருக்க செல்லர்ஸ்லாம் கூட வச்சுருக்கிறாங்க. நீங்களும் கிடைச்சதுன்னா இந்த கலர்ஃபுல் லீவ்ஸ் உள்ள யூஜீனியா செடியை ஒரு செடி வாங்கி உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள். ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலமாக இதை ப்ரொபகேட் பண்ணலாம்.
இந்த செடியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, அப்பப்போ ப்ரூன் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த தளிர் இலைகள் நிறம் மாறினோடனே ப்ரூன் பண்ணணும். இப்படி ப்ரூன் பண்ண கட்டிங்ஸை வச்சே நம்ம அடுத்தடுத்து புதிய செடிகள் வந்து நிறையா கிடைக்கும் நம்மளுக்கு வந்து. சரி நண்பர்களே, இந்த மாதிரி புது புது செடிகள், வித்தியாசமான செடிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை நண்பர்களே.